வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். வாரத்தோட முதல் நாள், ஃப்ரெஷ்ஷாக நிறையா நியூஸோடு வந்திருக்கேன். வாங்க டெக் நியூஸ்க்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி அழுத்தி லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டெய்லி டெக் நியூஸ் அல்லது டெக் வீடியோஸ் பார்க்குறதுக்காக. ஃபஸ்ட் நியூஸ் பார்த்தீங்கன்னா மீடியா டெக் கிட்டேருந்து. மீடியா டெக் டைமென்சிட்டி 800U சிப் செட்டை கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்தியாவில் லான்ச் பண்ணியிருந்தாங்க. இந்த சிப் செட்டோட ஸ்மார்ட் ஃபோன்லாம் ஜனவரியில் தான் இந்தியாவில் லான்ச் ஆக போகுது. அதுக்கு முன்னாடி இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களோட இன்னொரு 5G சிப் செட்டான டைமென்சிட்டி 1000+ சிப் செட்டையும் இன்றைக்கி இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இதை பற்றினலாம் ஏற்கனவே அது சைனாவில் லான்ச் ஆகும்போதே நம்ம டெக் நியூஸில் பார்த்துருக்கோம். இந்த சிப் செட்டோட என்னென்ன ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆயிருக்கு சைனாவில்னு பார்த்தீங்கன்னா, ரெட்மி K30 அல்ட்ரா, அது மட்டும் இல்லாமல் ரியல்மியோட X7 ப்ரோ, ஓப்போவோட reno 5 ப்ரோ, அது மட்டும் இல்லாமல் ஐக்கு கிட்டே இருந்து Z1 சொல்லிட்டு இதெல்லாம் அடுத்தது வரிசையாக இந்தியாவில் லான்ச் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. டேட்டு மற்ற டீட்டெயிலெலாம் கன்ஃபார்ம் ஆகும்போது நம்ம டெக் நியூஸில் பார்ப்போம். இந்த லிஸ்ட்டில் ரியல்மியோட X7 ப்ரோ தான் லான்ச் ஆகும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா விவோ கிட்டேருந்து. விவோவோட ஒரு புது ஸ்மார்ட் ஃபோன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கூகுளோட ப்ளே கன்சோல் லிஸ்டிங்கில் லிஸ்ட்டாக இருந்தது. அது பார்த்தீங்கன்னா விவோவோட Y30யோட சக்ஸஸர் Y31 தெரிய வருது. அது மட்டும் இல்லாமல் இதில் ஸ்னாப்ட்ராகனோட 662 சிப் செட் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் டிஸ்பிளே. அது மட்டும் இல்லாமல் ரேம் பார்த்தீங்கன்னா 4GB ஆண்ட்ராய்ட் 11 வரும்ன்றது கன்ஃபார்மாக இருக்குது. இந்த ஸ்மார்ட் ஃபோனை பற்றி நம்ம தகவல் கிடைக்கும் போது அடுத்தடுத்த டெக் நியூஸில் நம்ம பார்ப்போம். அடுத்தா பார்த்தீங்கன்னா விவோ கிட்டேருந்து அவங்களோட X60 சீரீஸ் வந்து சைனாவில் December 29th லான்ச் ஆகும்ன்றது அஃபிஷியலாகவே இந்த போஸ்டர் மூலயமா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த விவோ X60 சீரீஸை பற்றி சில சர்டிஃபிகேஷன் லிஸ்டிங் மூலயமாவே நம்ம ஆல்ரெடி டெக் நியூஸில் பார்த்துருப்போம். இதை பற்றின மேலும் தகவல் கிடைக்கும் போது அடுத்தடுத்த டெக் நியூஸில் நான் அப்டேட் பண்ணுறேன். அடுத்தா பார்த்தீங்கன்னா ஓப்போ கிட்டேருந்து. ஓப்போவோட reno 5 சீரீஸில் reno 5 ப்ரோ வந்து December 24th சைனாவில் லான்ச் ஆக போகுது. இப்போது அதில் ஸ்னாப்ட்ராகனோட 865 சிப் செட், அது மட்டும் இல்லாமல் 65W ஃபார் சார்ஜர், கூடவே சோனியோட IMX766 சென்சாரோட வரும்ன்றதையும் அவங்க அஃபிஷியலாகவே இந்த பிக்சர் மூலயமா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோனை பற்றின மேலும் தகவல் கிடைக்கும் போது அடுத்தடுத்த டெக் நியூஸில் பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி லைக் பண்ணுங்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா சாம்சங் கிட்டேருந்து. சாம்சங்கோட கேலக்ஸி A32, இது ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோன். இதோட விலை வந்து இந்தியாவில் 13-15,000 ப்ரைஸ் ரேஞ்சில் லான்ச் ஆகலாம். இதோட லான்ச் பார்த்தீங்கன்னா June 2021 அப்புறம் இருக்கலான்ற மாதிரி இப்போ ஒரு தகவல் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதில் பார்த்தீங்கன்னா மீடியா டெக்கோட டைமென்சிட்டி 700 சிப் செட்டோடு வரலாம் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு தகவல் இருக்குது. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரில, பிஞ்ச் ஆஃப் சால்ட்டாக எடுத்துங்க. கன்ஃபார்ம் ஆகும்போது நம்ம டெக் நியூஸில் பார்ப்போம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஷாமியோட எக்ஸிக்யூட்டிவ்ஸ் ஆல்ரெடி Mi 11 சீரீஸோட லான்ச்சை டீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதோட லான்ச் டேட்டை வந்து இன்றைக்கி அல்லது நாளைக்கு வந்து அவங்க அறிவிக்க அதிக வாய்ப்பு இருக்குது. இது மட்டும் இல்லாமல் ஷாமியோட Mi 11 சீரீஸில் Mi 11 ப்ரோ, அது மட்டும் இல்லாமல் Mi 11 மினின்னு ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இருக்குன்ற மாதிரி இப்போ ஒரு தகவலை பார்க்க முடியுது. இதை பிஞ்ச் ஆஃப் சால்ட்டாக எடுத்துங்க. கன்ஃபார்ம் ஆகும்போது நம்ம டெக் நியூஸில் பார்ப்போம். அடுத்தது பார்த்தீங்கன்னா Realme X7 சீரீஸை பற்றி மூணு தகவல் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா ரியல்மியோட X7 சீரீஸ் இந்தியாவில் லான்ச் ஆகும்போது ரியல்மியோட X7 தான் ஃபஸ்ட்டு இந்தியாவில் லான்ச் ஆகும். அதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் கழித்து தான் X7 ப்ரோ லான்ச் ஆகுன்ற மாதிரி ஒரு தகவல் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் Realme X7 ப்ரோ வந்து நாளைக்கு வந்து தைவானில் லான்ச் ஆகும் போது, இப்போ என்ன தகவல்னு பார்த்தீங்கன்னா X7 ப்ரோவில் 65W ஃபாஸ்ட் சார்ஜிங்க்கு பதிலாக 50W ஃபாஸ்ட் சார்ஜிங்கோட வருன்றதை அவங்க அஃபிஷியலாகவே இந்த பிக்சர் மூலயமா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இப்படி அதாவது 50W ஃபாஸ்ட் சார்ஜிங்கோட இந்தியாவில் வரும்போது, அதுவும் 6GB 128GB வேரியண்ட், இந்தியாவில் 20,000-25,000 ப்ரைஸ் ரேஞ்சில் லான்ச் ஆகுன்ற மாதிரியும் ஒரு தகவலை பார்க்க முடியுது. இதை பற்றின மேலும் தகவல் கிடைக்கும் போது நான் அடுத்தடுத்த டெக் நியூஸில் அப்டேட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி லைக் பண்ணுங்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒன் ப்ளஸ் கிட்டே இருந்து. Oneplus 9 கேமரா செட்டப் வந்து இப்போ நமக்கு தெரிய வந்திருக்கு. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா 50MP ப்ரைமரி கேமராவோட வரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் 20MP கூடவே 12MP டெலிஃபோட்டோ லென்ஸோட வரும். அதாவது ட்ரிப்பிள் கேமரா செட்டப்போட Oneplus 9 வரும்ன்ற மாதிரி இப்போ ஒரு தகவலை பார்க்க முடியுது. இதை பிஞ்ச் ஆஃப் சால்ட்டாக எடுத்துங்க. கன்ஃபார்ம் ஆகும்போது நம்ம டெக் நியூஸில் பார்ப்போம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒன்ப்ளஸோட 33W பவர் அடாப்டர் வந்து இன்றைக்கி டிவி ரெயின்லைன் சர்டிஃபிகேஷனில் லிஸ்ட்டாக இருந்ததை பார்க்க முடிஞ்சு. இது வந்து Oneplus 9 சீரீஸில் ஏதாவது ஸ்மார்ட் ஃபோனுக்கா அல்லது Oneplus Nord சீரீஸில் ஏதாவது ஒரு புது ஸ்மார்ட் ஃபோனுக்கான்றதை பொறுத்திருந்தால் பார்க்கணும். இதை பற்றின மேலும் தகவல் கிடைக்கும் போது அடுத்தடுத்த டெக் நியூஸில் நான் அப்டேட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நிறைய டெக் நியூஸ் அல்லது டெக் வீடியோஸோட நாளைக்கு வந்து உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.